பிரசவி. இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திர கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நீ பேசுகிற தேவன் என்பதை நிரூபித்து காட்டி கொண்டிருக்கிறேன். நீ பேசுகிற தேவன் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கு உதவாத குப்பையாகிய என்னோடு பேசுகிறீர். ஆண்டவர், பாவியாகிய என்னோடு பேசுகிறீர். பாவத்தில் மன்னிக்கப்பட்ட பாவினான், மன்னிக்கப்பட்ட பாவி. எஸ் சாமி, ஸ்தோத்திரிகள் எல்லாரும் பாவிகளானால் யார் மன்னிக்கப்படுகிறார்கள்? அந்த மன்னிக்கப்பட்ட பாவிகள் வரிசையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவர், என்னோடு பேசுவீராங்க. ஆண்டவரை பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதங்களை செய்கிற தேவன் நீர்தான் என்பதை, இந்த அண்ட சராசரத்துக்கு அதிகாரி நீர்தான் என்பதை நிரூபித்து காட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு சோத்திரம். எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கீங்க, என்ன பேச போறாங்களோ என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். எங்கள் ஊரில் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் இருக்கிறாரு, இப்போ இருக்கிறாரு. அவர் பேரு ஹெச்எம் ராஜ். எம்எல்ஏ ஹெச்எம் ராஜ் ஐயா அவர்கள் எம்எல்ஏ. ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாருக்கும் தெரியும். நீலகிரி மாவட்டம் முழுசும் தெரியும். நான் அங்கே போனால் யாராட்டையோ அவர் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்திரா காந்தியிலிருந்து ராஜகோபாலாச்சாரியா எல்லாத்தையும் எடுத்து எங்கிட்ட காமிப்பாருமா, இவங்க எந்த பெரிய, அங்கே போனேன் இங்கே போனேன். ஒரு அன்பான சகோதரன், வெகுளியான சகோதரன், பெருமை இல்லாத ஒரு சகோதரன். வாட்ட சாட்டமாக ரொம்ப நல்லா இருப்பார். அவரை என்னை பற்றி தெரியும், அம்மாவுக்கும் என்னை பற்றி தென்ன ஊழியம் செய்துட்டுருக்கிறது தெரியும். ஒரு நாள் எலெக்ஷன் சமயம், அதாவது 96 1996, அந்த சமயத்தில் அவங்க என்ன பத்தி தெரியும், நான் தான் பூணூல் போடாத பாப்பான், எல்லாத்துக்குமே எனக்கு என்ன தெரியும். அப்போ அவங்க வந்தாங்க. ஒரு நாள் வந்து சாயங்காலம் ஒரு 10 மணியை போல வர்றாங்க. ஏன்னு சொன்னால், என்னுடைய கணவர் தியாகராஜிட்ட கேட்டாரா எப்போ வருவாங்கன்னு. அவங்க டைம் தெரியாது, போனால் வந்தால் தான் டைமுன்னு சொல்லி. அப்போ எப்படியும் ஒரு 7 மணி 8 மணி 9 மணிக்கு மேலே வருவாங்க. இந்த வாரமெல்லாம் கொஞ்சம் ஊழியம் இருக்குது. இப்போ சரி 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய மனைவியாரும் வந்தாங்க. இந்த ஃப்ரண்ட் ரூமில், என்னுடைய வீட்டில் ஃப்ரண்ட் ரூமில் அவங்கள பார்த்ததும் நான் சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ண வணக்கம் சொன்னேன். அவங்க இந்து சகோதரர்கள், வணக்கம் சொன்னேன். அவங்களை வணக்கம் சொல்லி, மேடம் எப்படி இருக்கிறீங்க கேட்டார். நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அப்புறம் நல்லா விசாரித்தோம். அப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது, எலெக்ஷன் நடக்க போகுது. நான் வந்து 1991 96 வரைக்கும் எனக்கு வெற்றி. இங்கே எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கும் முதல்லையும் ஒரு 5 வருஷம் இருந்தேன். இப்போ வந்து 96 நிற்க போகிறேன். 96 2001 வரைக்கும் நிற்க போகிறேன். நான் நின்னா வெற்றி பெறுவேன். அவங்களெல்லாம் நான் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவங்க அன்பான சகோதரர்கள், இந்து மக்கள். அப்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் நிற்கலான் இருக்கிறேன் மேடம், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்ன உடனே, சரி நான் ஜெபம் பண்ணுறேன் ஐயா, உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும், யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஓடிப்போய் உதவி செய்கிறீங்க, எந்த ஒரு சர்டிஃபிகேட் கேட்டாலும் தயங்காமல் கொடுக்குறீங்க, அதனால உங்களை தெரியாதவங்களே யாரும் இல்லை, ஏற்கனவே 2 முறை வந்துட்டீங்க, இப்போ மறுபடியுமாக நீங்கள் கேட்கவே வேண்டாம், உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறேன். அம்மாவும் சரி சரி சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜெபிக்க தொடங்கினேன். ஜெபிக்க தொடங்கின உடனே ஆவியானவர் சொன்னார், நீ என்ன நேசிக்கிற மகனே, நீ ஒரு இந்துவாக இருந்தாலும் என்னை அதிகமாக நீ நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் உன்ன நேசிக்கிறேன். அதனால நீ இந்த வருஷத்தில் இத்தனை ஆண்டு காலமாக உனக்கு வெற்றியை கொடுத்தேன், நீ அநேகருக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஆசீர்வாதமாக இருந்த, இப்போ இந்த ஆண்டில் 96 நீ நின்னா தோற்று போ, வெற்றி இல்லை அப்படின்றார். எனக்கு எனக்கு உள்ளத்துலலாம் என்ன இப்படி, என்ன அறியாத வார்த்தை வந்துட்டு, இப்படித்தான் இங்கே தான் தீர்க்க தரிசனம், இது எனக்கே தெரியாது, யோசனை பண்ணி எழுதி வச்சு பார்த்து இது இது நடக்கும் இது இது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அப்படியெல்லாம் செய்யறதில்ல, எழுதி வைக்கிறதில்ல, யோசனை பண்ணுறதில்ல, கண்ணை திறந்து பார்த்துட்டு சொல்கிறதில்ல. அப்படி சில காரியங்கள் இருக்கும், தூரத்தில் வரும்போதே சொல்லுவாங்க அவங்கள பற்றி அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார்.
ஆனா அந்த கண்களை மூடி அவ்வளவு தூரம் நானே சொல்றேன், நானே சொல்றேன், நீங்க உங்களை தவிர யார் வர போறாங்க அப்படின்னு. ஆனா கண்ணை மூடி நான் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணும்போது இப்படி ஆவியானவர் சொல்றாரு, இந்த வருஷம் தோல்விங்கிறாரு, நடுங்கி போயிட்டேன். ஜெபம் முடிச்ச உடனே என்ன அவங்க முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. இவ்வளவு பெரிய அதிகாரி, எவ்வளவு பெரிய காரியம், இது சாதாரண காரியம் இல்லையா? வெற்றி தோல்வியெல்லாம் எனக்கு என்னங்க தெரியும், நான் சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய ஊழியக்காரி, வேலைக்காரி. அதனால யாருக்கும் தெரியலன்னாலும், வேற யாருக்கும் எதுவும் தெரியலன்னாலும், எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால தைரியமா சொன்னதா சொன்னா, ஐயோ இதை சொல்லாமா, ஒருவேளை வெற்றி பெற்ற என்ன பண்றது, ஒருவேளை தோல்வியானா என்ன பண்றது, அப்படி எல்லாம் நினைக்க, என்ன ஆண்டவர் சொல்றாரோ அப்படியே சொல்வேன். நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது, பயப்படுறது கிடையாது. எல்லாம் சின்ன பிள்ளைகள் கூட பயப்படுறேன், உண்மையானவங்களுக்கு, நேசிக்கிறவங்களுக்கு, கடவுளுக்கு பயப்படுறவங்களுக்கு நானும் பயப்படுறேன். சரியா? சொன்ன உடனே அம்மா எந்திரிச்சிட்டாங்க. என்னம்மா நீங்க சொல்றீங்க அப்படின்னு பதறி போய் கேட்டாங்க. ஐயாவும், ஐயா எச்எம் ராஜா ஐயாவும் எம்எல்ஏ அவர்கள், என்ன மேடம் சொல்றீங்க? சொன்னேன், எனக்கு தெரியாதுங்க, நீங்க ஜெபிக்க சொன்னீங்க, உங்களுக்கு மாத்திரம் இல்ல, அநேகருக்கு ஆண்டவர் என்னோட பேசுறாரு, நான் சொல்றத நிறவே, மறுபடியும் தைரியமா சொல்றேன், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் நான் சொல்றேன், அவர் நிறைவேற்றுகிறார். அதனால நான் எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றேன் சொல்லிட்டேன், எனக்கு பயம் இல்லை, இது நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அப்புறம் அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு மணி நேரம் இருக்கும், ஒரு 11 மணிக்கு போனாங்க. நான் உள்ள போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் சொன்னதை தானே நீ சொன்ன, நான் சர்வ வல்லமை உள்ளதேன், உலகத்துக்கும் அண்ட சராசரத்துக்கு அதிகாரி, எங்கிட்ட அந்த மகன் வந்ததுனால சொன்னேன், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், அதை மறுபடியும் சொல்றேன், எனக்கு இந்த இந்த இதுலயே எனக்கு மறந்துட்டேன். அடுத்த முறை நீங்க வருவீங்க, 2001 2006 வரைக்கும் திரும்ப வெற்றி. அவர் ஒரு மாதிரி ஆன உடனே, அம்மா ஒரு மாதிரி ஆன உடனே சில வார்த்தைகளை சொல்லி நான் சொல்றேன், தோல்வி வெற்றிக்கு அடையாளம். இந்த வருஷம் நீங்க தோற்றுருவீங்க, அடுத்த முறை அதாவது 1996 2001 வரைக்கும் தோல்வி, 2001 2006 வரைக்கும் நீங்க எம்எல்ஏவா இருப்பீங்க, காங்கிரஸ் எம்எல்ஏவா இருப்பீங்க, அநேகருக்கு நன்மை செய்வீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இவங்களுடைய அதிர்ச்சி கொஞ்ச நேரத்துல மாறுச்சு. அப்படியா? அப்படியே ஆவியானவர் ஆமா, அடுத்த எலெக்ஷன்ல நீங்க தான் வருவீங்க. இது என்னங்க, தோல்வியே சொல்லிட்டேன், சரி வெற்றி எப்படி சொல்ல முடியும்? அதையும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதே நான் ஆவியானவர் சொன்னார், சொல்லு 2001 2006 வரைக்கும் என்னுடைய மகனுக்கு வெற்றியை கொடுப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? போன வாரம் அவருக்கு சுகம் இல்லை, நானும் என்னுடைய மகளும் போனோம், அவரை போய் பார்க்கறதுக்கு போனோம். போய் அவரை சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறம் போயிட்டு ஒரு மத்தியானம் 2 மணிக்கு போனோம். போயிட்டு ஒரு நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு, இவ்வளோ நாள் அவரை பற்றி பேசலை, அவரை பார்த்து அவருக்கு ஜெபம் பண்ண, அவர் ஜெபம் பண்ண உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா உங்கள் ஜெபம், அம்மாவும் ஐயாவும் உங்கள் ஜெபம் வல்லமையான ஜெபம்மா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐயா ரொம்ப, அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி அங்கங்கெல்லாம் சொல்லுவாராம். மற்றவங்கள்டெல்லாம் சொல்லுவவங்களை பற்றி, அவங்க அவ்வளவு ஜபத்தில் ரொம்ப வல்லமையானவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஐயா உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு காரியம் கேட்குறேன், நான் டிவியில் பேசிகிட்டு இருக்கிறேன், தமிழர் டிவியில் சாயங்காலம் 7 மணிக்கு சனிக்கிழமை உங்களை பற்றி நான் பேசவா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்கள, எங்களை பற்றி நீங்கள் பேசிட ஒன்றும் இருக்காது, தலைவலி, அதனால ஒரு வாரம் தலைவலி, இதை சொல்லிட்டு எனக்கு தலைவலின்னு சொல்லாதீங்கம்பாங்க, எனக்கு சிரிப்பு வரும், கோபமும் வரும், நிறுத்து, இனிமேல் ஜெபம் பண்ணாத கேட்டுட்டு தான் சொல்வேன். ஐயாட்ட அவரை நலம் விசாரிக்க போன உடனே அவர்கிட்ட பேசி ஒரு ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்ப நான் சொன்னேன், ஐயா உங்களை பத்தி இந்த காரியத்தை சொல்லட்டுமா? ஓ தாராளமா சொல்லுங்க, இது நடந்தது தானே, தோல்வி முதல்ல ரெண்டாவது வெற்றியும் சொன்னீங்களே, கடவுள் சொன்னாருன்னு நான் அதை எவ்வளவு நம்புறேன், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு. அதுக்காக போகல, ரொம்ப நாள் அது இது பண்ண, இன்னைக்கு 1996 முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் அவர் இல்லை, ஆனா இருக்கிறாரு, அவர் சந்தோஷமா இருக்கிறாரு, கொஞ்சம் வயசாயிருச்சு. ஆனா இவ்வளவு ஆண்டுகள் கழித்து நான் அதை சொல்றேன்னு சொன்னா அவர்கிட்ட அனுமதி கேட்டேன்,
அவர் சொல் சொல்லுங்கன்னு சொன்னார். சொல்கிறேன், இன்றைக்கும் இந்த வாரத்தில் நான் அந்த உங்கள் சர்ச்சுக்கு வரணும். உங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்தாவே சர்ச்சு ஒரு சின்ன சர்ச்சு, அதை பிரதர்ஷம் பண்ணும்போது அவர் வந்தார். அவருக்கு இந்த ஷால் போத்தி அவரை கௌரவிச்சு நிறைய ஊழியக்காரர்கள், அவருடைய மருமகன் சேர்மன், அது அப்புறம் விட ரொம்ப நல்ல அன்பானவர், அவரும் வந்தார். அந்த சமயத்தில் வந்து சொல்கிறார், உங்கள் சர்ச்சுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குதுமா, அதை நான் பார்த்தேன். அதனால் மறுபடியும் இந்த வாரம் வரட்டுமோ சொன்னேன். இந்த வாரமெல்லாம் காற்று மழையாக இருக்குது. அம்மாவும் சொன்னாங்க, ஆமாம் ஆமாம், கொஞ்சம் வெயில் வந்த உடனே வெள்ளியோ செவ்வாயோ ஐயா வருவார், கூட்டிகிட்டு வரேங்க, ரொம்ப சந்தோஷம், வாங்க அப்படின்ட்டு வந்தேன். ஸ்வசனத்துக்கு போவோமா? தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளும் மனதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சமும் அவரிடத்தில் தங்க. ரெண்டு வசனம் தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் மறுபடியும் ஒரு தடவை நீங்க வாசிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா ஸ்கிரீனை பாருங்க. 2வது முறையும் வாசிக்கிறேன், தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என்ன அழகான வசனம், வேதத்தை வாசிங்கன்னு சொல்றேன் இல்லையா, என்னவோ ஏதோ கிறிஸ்தவங்க கூட பாருங்க கேலண்டர் வசனத்தை வாசிட்டு ஓ சந்தோஷமா போயிருவாங்க, அதல்லங்க. வேதம் ஒரு பொக்கிஷம், வேதம் ஒரு உயில், இந்த உயிலை சொந்தமாக்கிக்கணும். இந்த பொக்கிஷம், இந்த புதையலுங்க வேதம், இந்த புதையப்ப தோண்டி தோண்டி இந்த இந்த செய்திக்கு நான் என்ன பேசணும், எந்த அதிகாரத்தை நான் எந்த வசனம் சொல்லுங்கன்னு சொன்னதுதான் புதையல். தோண்டி தோண்டி எடுக்கும்போது தெளிவான வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நீங்க இதை கே பார்த்தீங்க, அதனால நீங்களும் வேதம் வாசிங்க. ஏதாவது அளவில்லாதபடி எத்தனை முறை வாசிச்சேன்னு எனக்கு கணக்கு இல்லை. எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு இப்பவும் கூட வாங்க, எல்லாம் கிழிஞ்சிட்டு இருக்குது, எல்லாம் கிழிஞ்சிருக்குது, அட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. சரியா, வேதத்தை வாசிங்க, அது புதையல். எனக்கு புதையல் கிடைச்சிருக்குதுங்க, எங்கேயாச்சும் புதையல் கிடைச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் இல்லை, பொக்கிஷம் கிடைச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் இல்லை. அது போலதான் இது புதையல், இது பொக்கிஷம், இது ஆசீர்வாதம், உலகமே இதுக்குள்ள அடங்கி இருக்கு. என்னுடைய தலையிலிருந்து என் கால் வரைக்கும் என்ன எனக்கு தேவை அத்தனையும் இதில் நான் பார்க்கிறேன். சரியா, இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார். என்ன சொல்றாரு, ராஜாக்களை அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. இதுக்கு நான் அர்த்தம் சொல்லணுமா? தெரியும் உங்களுக்கு, நீங்க எல்கேஜி இல்லை. சரியா, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இப்போ என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது இல்ல, பூகம்பம், பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம், பெருவெள்ளம், சுனாமி, நிலநடுக்கம், நிலச்சரி, பாருங்க பயங்கரமான இதெல்லாம் காலங்கள். நம்ம சொல்றோம், ஐயோ இது என்ன மாசம், ஜூன் மாசத்துல தானே மழை வரும், நாங்க சொல்வோம் இது என்ன, இது ஜனவரியில வருது. இது காலங்களையும் ஆண்டவர் சமயங்களையும் மாற்றுகிறவர். சரியா, ரெண்டாவது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இப்ப தமிழ்நாட்டுல என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது, அதை எனக்கு சொல்ல தெரியாது, சொல்ல மாட்டேன். சரியா, அதனால அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரே ஒரு அம்மா போயிட்டு இன்னைக்கு காட்சியா நடக்குது. இத என்னங்க எனக்கு சொல்ல முடியாது, நானும் இந்த நாட்டு பிரஜையாச்சு, என்ன இது எப்ப இதுக்கு முடிவுன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சரியா, அதனால ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவை. யார் ஞானி, யார் அறிவாளி, அது எங்கிருந்து அவங்களுக்கு அந்த ஞானமும் அறிவும் வருது? அது ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து. அவர் ஞானத்தின் கண்மலை, ஞானத்தின் உறைவிடம், ஞானத்தின் ஊற்று, கேட்பவர்களுக்கு சம்பூர்ணமா ஞானத்தை கொடுப்பவர். இந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான், இந்த பரீட்சை எழுதுறதுக்கு மாத்திரம்தான் இல்ல, நமக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லாம குடும்பம் நடத்துனீங்கன்னா ஒண்ணுமெல்லாம் போயிரும். ஞானம் வேணுங்க, ஞானம் வேணும். சரியா, அதனால எல்லாத்துக்குமே குடும்ப பெண்களுக்கு ஞானம் வேணும், வேலை செய்கிறவர்களுக்கு ஞானம் வேணும்.
குடும்ப தலைவர்களுக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லாம செய்துட்டு கைய பிசைஞ்சிட்டு 5 லட்சம் ரூபாய் எங்க வீட்டுக்காருக்கு தெரியாம கொடுத்துட்டேன். இப்படி பலர் சொல்றாங்க, சொல்ல நேரம் இல்லை. தெரியாம ஞானம் வேணுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஞானம் வேணும், அரசியல் நிர்வகிக்கிறதுக்கு ஞானம் வேணும், தொழில் செய்கிறதுக்கு ஞானம் வேணும், பல காரியங்களை செய்கிறதுக்கு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஞானம் வேணும். இந்த ஞானம் எங்கிருந்து வருது? அது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருதுங்க. அறிவு எங்கிருந்து வருது? படிச்சாதான் அறிவு இல்லை, அது இயற்கை. விளையும் பயிர் முளையில தெரியும்னு சொல்வாங்க. நீ பக்தி உள்ளவனா, நீ ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையா இருந்தா உன் பிள்ளையும் அதே மாதிரி வரும். அதே மாதிரி அவரை போட்டா துவரையா முளைக்கும். நீ அவரை போட்டு பாரு, அவரை தான். நீ எப்படி இருக்கிறையோ அது போலதான் உன் பிள்ளைகள் வரும் சரியா? அதனால இந்த ஞானமும் அறிவையும் ஆண்டவர் தருகிறவரா, அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிற, எனக்கு எப்படிங்க இதை வெளிப்படுத்தினாரு, ஆழமானதை மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் என்னாண்டவராகிய கர்த்தர். அது சொன்னதை கேட்டீங்கல்ல, இப்ப நிறைய பேர் போன் பண்றாங்க, போன வாரத்துல முந்தமா போன வாசல, ஐயோ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எங்களுக்கு தெரியும், நான் அவரை பாக்குறேன், அவங்களை பாக்குறதெல்லாம் நடந்தது. ஆமா, அந்த அதெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்? ஒரு சின்ன ஊர்ல ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு முழங்கால் பொடி போட்டேன்னா எனக்கு அங்கிருந்து டைரக்டா வரும், இது பேசு, இதை சொல்லு, இதுதான் வந்திருக்கிறாங்க, உள்ள போய் பாருங்க. அங்க நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே இந்த சின்ன சர்ச்சுக்குள்ள பாரு, உன்னை பார்க்க வந்திருக்காங்க போ, அவங்களுக்கு இதுதான் சொல்லுவாருங்க. அதுக்குன்னு எல்லாம் ஓடி வராதிங்க. ரொம்ப பேர் வர்றேங்கிறாங்க, அப்படியெல்லாம் வராதிங்க. நான் நிறைய ஒரு சகோதரன் சொல்றாரு, அம்மா நீங்க ஜாப் பண்ணீங்க, எங்களுக்கு லோன் கிடைச்சிருச்சு, நல்ல வீடு கட்ட போறோம், அதனால அடுத்த வாரம் நானே குடும்பத்தோட வர்றேன். ஐயா வராதிங்க, லோன் கிடைச்சிருச்சா லோனை மற்றவங்க ஏதாவது கேட்டா கடன் கடன் கொடுத்துடாதீங்க, அவங்களுக்கு இவங்களுக்குன்னு பண்ணாதீங்க. லோனை வச்சு கண்டிப்பான முகத்தோட இருந்து அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு அந்த கட்டுறவங்களுக்கு கூட பார்த்து கொடுங்க, பணத்தை வாங்கி போயிடுவாங்க, கட்ட மாட்டாங்க. ஞானமா செய்து இந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க, நான் சொன்னா வாங்க. சிலர் சொல்லுவாங்க, நாங்க வரலாமான்னு, நாங்க நீங்க வர்ற பணத்தை, அவ்வளோ தூரத்துலேருந்து வர்ற பணத்தை ஒரு கொஞ்சம் காணிக்க அனுப்பிச்சிருங்க, போதும் அதே நீங்க வந்த மாதிரி உங்க ஆண்டவர் சமூகத்தை உங்க காணிக்க வச்சுச்சோ, நீங்க வந்த மாதிரி. அதனால நீ என்னத்தை பார்க்க போறீங்க இப்போ, என்ன பாக்குறீங்கல்ல, இதே மூஞ்சிதான் இப்படித்தான் இருப்பேன், இதை விட மோசமா தான் இருப்பேன் நேரில் வந்து பார்த்தா, சரியா? அதனால நான் கடவுளுடைய பிள்ளை, சரியா? ஒருவேளை அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா, நான் அழகுன்னு சொல்லுவேன், சின்ன பிள்ளையாருக்கு கற்பா இருந்தாலும் நான் அழகுன்னு சொல்லுவேன், சரியா? அதனால என்ன பார்த்து ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை. ஆண்டவரை பாருங்க, முழங்கால ஆண்டவர், அதை கொடுத்து இந்த லோனை கொடுத்த ஆண்டவரே, இந்த சுகத்தை கொடுத்த ஆண்டவரே, என்ன மறந்துருங்க, அவரை நினைங்க, சரியா? இப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்து, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். அது உண்மைதானே? இந்த வசனம் நீங்க வாசிச்சா தானே தெரியும். அதே போல அடுத்த வசனம், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். இருட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, தூரத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. எனக்கு நான் நின்று வெளியில நின்று பார்த்தேன்னா அந்த 4 புறம் எனக்கு தெரியும், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பார்த்தேன்னா 4 செவரு தெரியும். ஆண்டவராகிய கர்த்தர் தூர பார்வை உள்ளவர், இருளிலே இருக்கிறதை, வரப்போகிறதை, நடந்ததை, நடக்க போகிறதை சொல்லுகிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். எங்களை போல ஒரு முட்டாள்களையும் அறிவில்லாதவங்களையும் பக்தியுள்ளவர்கள் நாங்க, எங்களை தெரிந்து கொண்டு அந்த இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும், சரியா? அன்பின் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பது இந்த வசனங்களை பார்த்தீங்களா, ஐயாவுடைய காரியத்தை பார்த்தீங்களா, அன்பானவர். அவர் ஆண்டவரை நேசி, அவர் போய் ஞானஸ்நானம் எடுங்க நான் சொல்லுவேனா, சொல்ல மாட்டேங்க, எவ்வளவோ பேசுவ, ரொம்ப பேசுவார் கிட்ட, மேடம் சொல்லி அன்பா கூடுவார், அம்மா கூடுவாங்க, அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வாரம் வருவார், சர்ச்சுக்கு வருவார், அவருக்காக என்ன சொல்வாரோ, அவருடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சு ஓய்வா இருக்கிறார், நல்லா இருக்கிறாரு, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிக்கிங்க. ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க நல்ல பேர் இப்படியெல்லாம் எடுக்கிறது இல்லை, ஆனா அவர் ரொம்ப நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கிறார். எச்எம் ராஜ் ஐயாவா, எம்எல்ஏவா, ஐயோ நல்லவர். அதனால
கடவுள் பக்தி யாருக்கு வேணாலும் இருக்கலாம், கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, எல்லாரும் நம்புங்க. ஆண்டவரை நம்பி அவர் வந்து கேட்டதுனால அவருடைய காரியத்தை சொன்னாரு, தோல்வியை சொன்னாரு, அடுத்தது வெற்றின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பல காரியங்களை, நான் அந்த சின்ன ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு பைசா கூட வாங்காம பல காரியங்களை எனக்கு அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்ததெல்லாம் அவர் தான், அவருடைய ஒரு மருமகன். சரியா? கத்துடி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ கண்களை மூடி ஜபிப்பதும் ஜபிப்பதற்கு முன்பாக இந்த காணிக்கை அனுப்புகிற உங்களுக்காக ஜபம் பண்ணுறேன். காணிக்கை அனுப்புகிறீங்க, சந்தோஷம் பாருங்கள். எப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன், எப்படிப்பட்ட சாட்சிகளெல்லாம் சொல்லிகிட்ருக்குறேன். எத்தனை பேர்கள் தினமும் எனக்கு வருது, தினம் இந்த குழந்தைக்கு இந்த மாதத்தில் குழந்தைங்க அழுகுது, ஈனக்குறல்ல, அம்மா நான் 10th எழுதுறேன் பயமாக இருக்குது, அம்மா நான் +2 எழுதுறேன் பாவமாக இருக்குதுங்க, ஒட்டாம உள்ளத்தை உழுக்குது. ஒரு குழந்தை சொல்ல நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே அந்த ஹாலுக்குள்ளாக நீங்க உலாவுங்க, இந்த பிள்ளைங்க வர்ற பிள்ளைகள் எல்லாம் கையப்பிடிங்க, பிடிச்சு அவங்களை ஆறுதல் படுத்துங்க, அவங்களை சந்தோஷப்படுத்துங்க, அவங்களுக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்றேன். ரெண்டு குழந்தை கூப்பிடுது, நீங்க ஆண்டி அம்மாஜி என்ன முஸ்லீம் ஆக்கிட்டாங்க, அம்மாஜி அம்மாச்சின்னு சொல்லிருப்ப, அம்மாஜி ஒரு குழந்தை, அம்மாஜி அம்மாஜி நீங்க சொன்னீங்களா, நான் உள்ள போன உடனே ஒரு கையனை பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சா, அல்லையா என்ன அன்பான, நீங்க நம்புவீங்களா, அதான் சொன்னா நம்ப மாட்டேங்கண்ணா, இந்த பிஞ்சு குழந்தைங்க நம்பு. எல்லாத்துக்கும் வெற்றி. நான் ஒருவேளை என்கிட்ட கேட்காத பிள்ளைகளுக்கும் வெற்றி ஆண்டவர் கொடுக்கணும். தயவு செய்து ஜெபம் பண்ணிக்கங்க. பிள்ளைகள் சொல்றாங்க, பிள்ளைங்க நிச்சயமா சொல்வாங்க, நான் நிறைய மார்க் எடுத்து வெற்றி பெற்றேன். அதனால குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்க எனக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப பேர் 2-3 வாரத்துக்கு முன்னே எனக்கு சளி பிடிச்சி கண்ணெல்லாம் கூட திறக்க முடியாம கஷ்டப்பட்டேன், ஆனாலும் நான் செய்தி கொடுத்தேன். எல்லாரும் அதை பத்தி இப்ப கேட்டுட்டே இருக்காங்க, எப்படி இருக்கீங்க, உடம்பு நல்லா இருக்கா, உடம்பு நல்லா இருக்கா, நல்லா இருங்க. நீங்க நல்லா இருந்தா தான் எங்களுக்கு எல்லாம் ஜோம் பண்ண முடியும். அதனால நீங்க நல்லா இருந்தா தான் எங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். ஜபிக்கிறவங்களுக்கு நன்றி, காணிக்கை அனுப்புறவங்களுக்கு நன்றி, அனுப்பாதவங்க அனுப்புங்க. சிலர் சொல்றீங்க அனுப்புறோம் அனுப்புறோம்னு சொல்லி மறந்துட்டீங்களா, நான் உங்க சகோதரின்னு சொல்லி இருக்கிறேன், எனக்கு கண்டிப்பா ஒரு பங்கு வேணும்னு சொல்லி இருக்கிறேன், அனுப்புங்க. இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசுவார். என்ன சொல்றாரு, அது அந்த நாளும் அந்த அந்த நாளும் பேசுறேன், இந்த நாளும் பேசுறேன். சரியா? அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்ர, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆவலோடு காத்துட்டு இருக்கீங்க, அழுதுட்டு இருக்கீங்க, முழங்கால நிக்கிறீங்க, படுத்துட்டு இருக்கிறீங்க, சொல்லுகிறேன், வரப்போகிற காரியங்களை சொல்லுகிறேன், நடந்த காரியங்களை சொல்லுகிறேன் ஆண்டவரே.
கொடாபொடி சொந்த மக்களும் போய் நம்பிட்டு அவர் வைத்திருக்கிற தண்ணீர் என்னை உங்க ரத்தமாக மாற்று. ஆண்டவரே ஏசப்பா மூச்சு திணறல், ஆண்டவரே அடிக்கடி சளி, ஆண்டவரே மூக்குல சதை வளர்ந்திருக்க பிள்ளைகள், ஆண்டவரே கண்ணுக்கு போற நரம்புகள் அடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க ஏசப்பா. ஆண்டவரே சாமி காது கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க, தலைமுடியெல்லாம் கொட்டுதுன்னு சொல்றாங்க ஏசுசாமி. வெள்ள சின்ன வயதுல இள நிறையை மாற்றுங்க ஆண்டவரே, உண்டாகிறோம் என்று சொல்றாங்க, மெலிந்து போகிறோம்னு சொல்றாங்க ஆண்டவரே. பிபி சுகர் ஆண்டவரே, அந்த சுகர் மோசமான நோயாக மாறி போட்டது ஆண்டவரே. பிபி ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்ட்ரோக் வருகிறது ஏசுசாமி ஆண்டவரே. பித்தப்பையில கல் ஆண்டவரே, லங்ஸ்ல ஆண்டவரே கட்டி ஆண்டவரே ஏசுசாமி, சளி ஏசுசாமி ஆண்டவரே, கத்தாவே ஆண்டவரே ஏசுசாமி ஆண்டவரே. ஒவ்வொரு நோய்களையும் உங்களால் மாத்திரம்தான் சுகமாக்க முடியும், நீங்கள் தான் பரம வைத்தியர். உங்கள் ரத்தம் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் மாற்றும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த ரத்தத்தை, அந்த ரத்தத்தின் புண்ணியத்தினால எங்களுடைய சாபங்கள் மாறுகிறது ஆண்டவரே. முன்னோர்கள் யாரோ செய்தது ஆண்டவரே, சாபமாக வருகிற அந்த சாபங்கள் மாற்றப்படுகிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாங்க, படித்து பட்டம் பெற்று வேலை இல்லையேன்னு சொல்லி ஆண்டவரே கத்தாவே மன உளைச்சல் பிள்ளைகளுக்கு திருமணமாக போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கூடும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் சாமி அப்படி ஆண்டவரே, ஆண்டவரே அநேக ஆண்டவரே துன்பங்கள் வேதனைகள் ஆண்டவரே, கண்ணீர் கவலை தரித்திரங்கள் வறுமைகள் ஆண்டவரே, ஆண்டவரே எஸ் சாமி ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள்ல வாடிக்கொண்டிருக்க மக்கள், வீடுகளை நிலங்களை விற்க வேணும், வாங்க வேண்டும், கட்ட வேண்டும், வாடகைக்கு வேணும், போகியத்துக்கு வேணும், லோன் வேணும், லோன் கட்டணும் ஆண்டவரே, நகைகளை வைத்து அடமானம் வைத்து திருப்ப முடியல ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஏசுசாமி, விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்துல விவசாயிகளுடைய சிரிப்பை நாங்கள் காண வேண்டும், மகிழ்ச்சியை காண வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே மீனவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்க வேணும் ஆண்டவரே. இந்த தாய் என்னென்ன சொல்லி அந்த பிள்ளையை நினைத்தார்களோ அதெல்லாம் ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு. ஏசப்பா அவர்களுக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் ஆண்டவரே, ஆலயத்துக்கு செல்லவும். இப்படிப்பட்ட பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீர் அற்புதங்களை செய்வீர். அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்னை கூப்பிடும் பொழுது நீர் அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. வானவில்லை காட்டுகிறீர் ஆண்டவரே, என்னுடைய கண்களிலே வானவில்லை பார்க்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தி நல்லாட்சி வர உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.